guys, welcome and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டிஃபரெண்டா பண்ண போறோம்னு உங்களுக்கு டெம்ப்ளேட் பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். எஸ் நம்ம வீடு பாத்தீங்கன்னா பெயிண்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பட் ஏதோ ஒன்னு மிஸ் பிளைனா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் டிராயிங் எல்லாம் வரைஞ்சிருந்தேன், என்னோட கைவண்ணத்தை காமிக்கலாம்னு நினைச்சேன், பட் இதுக்கப்புறம் காமிச்சா பயந்துருவீங்கன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வேற ஒரு ஐடியா பண்ணி வீட்டை எப்படி இன்னும் அழகாக்கலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான 100-200 ருபீஸ்ல எப்படி இன்னும் அழகா நம்ம வீட்டை மாத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வேற ஒண்ணுமே இல்ல, ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து டிசைன்ஸ் பண்ண போறேன், அவ்வளவுதான். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே பாத்தீங்கன்னா 100-200 ருபீஸ்ல தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அமேசான்ல இருந்து நான் ஆர்டர் பண்ண ரெண்டு மாடல்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது ரெண்டுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பேக்கிங் இப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப சேஃபா வந்துருந்தது. ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணும்போது ரொம்பவே பயந்தேன், ரொம்ப சின்ன சைஸா வந்துருமோ அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது. 189 தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. இந்த அச்சு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ற மாதிரி கிடையாது. இது வந்து ஃபார்ம் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப திக்காக இருக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதை வந்து கார்னர்ல எல்லா பக்கமும் ஸ்டிக் பண்ணிட்டு வாலில், அதுக்கு மேலே நம்ம வந்து ஒயிட்டு அது என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது ஒரு மாடல், இன்னொரு மாடல் காமிக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் செம்பருத்தி பூ, இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இதுதான் நான் ரொம்ப சைஸ் சின்னதாக வரும் பயந்துட்டே இருந்தேன், ரொம்ப பெருசாக வந்தது, சூப்பராக இருந்தது. இதுவுமே பார்த்தீங்கன்னா 185-190 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு இது. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருந்தது ஒயிட் கலர் பெயிண்ட். நான் வந்து ஏன்னா இது வந்து நான் டார்க் கலர்ஸ் பெயிண்டிங் கொடுத்ததால எனக்கு ஒயிட் பேஸ் வந்து ஒயிட் கலர் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கான்டெஸ்டாக ஒயிட் கலரில் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்து வீடு ஃபுல்லாகவே இந்த பெயிண்டிங் பண்ண போகிறதால 1 லிட்டர் அளவுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து நான் லோக்கலில் தான் வாங்கினேன், ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணல. இந்த பெயிண்ட் ஒன்று தேவை, உங்களுக்கு என்ன கலர் வேணும் அந்த கலர் மல்டி கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோலர் ஒன்று வேணும், நான் வந்து சின்ன சைஸ் தான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா அந்த பெருசா ஆர்டர் பண்ணா மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுனதாக நான் வந்து சின்னதான ரொம்ப ஸ்மால் சைஸ் ரோலர் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் என்ன வேணும், இது வந்து நார்மல் செலோடப்னா போட்டா பெயிண்டிங் வந்துருமோன்றதுக்காக நான் வந்து இந்த சர்ஜரி டேப் வந்து இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருளே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்டர்ஸ் இல்லாம நம்ம வீட்டை இன்னும் அவ்வளோ அழகாக முடியும்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இந்த மாடல் எப்படிலாம் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓபன் பண்ணிட்டேன், இப்ப நான் இந்த டிப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படி வரும்ன்ட்டு ஒரு பயத்தோடு தான் நான் ட்ரை பண்ணேன், ஆனால் செம்மையாக பக்காவாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எந்த ஃபால்ட்டுமே வராது, சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு, ஸோ இது நான் க்ளீன் பண்ணிடுறேன் பேக் சைடு. அகைன் இன்னொரு முறை நம்ம க்ளீன் பண்ணணும், கண்டிப்பாக இந்த மாதிரி துடைச்சிருங்க. பெயிண்ட் கேட்கும்போது நீங்கள் வந்து ஸ்டென்சில்ஸ்க்கு அடிக்கிற பெயிண்ட்டுன்னு கேட்டு வாங்குங்க, ஏன்னா நார்மல் பெயிண்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ரொம்ப லிக்யூடாக இருக்கும், இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து நல்லா தண்ணி ஊற்றிலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம், அது திக்காக தான் இருக்கணும். நம்ம ஏன்னா பெயிண்ட் பண்ணும்போது அது ஒழுகி வரும், அதுக்காக தான் இது திக்காக இருக்குது. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா வந்து ஷைனிங்காக இருக்கும். இது பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த ஃபீல் தெரியும், ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் டைம் பிளேஸ் பண்ணும்போது நல்லா பேக் சைடில் தொடச்சிக்கோங்க, ஏன்னா அந்த நம்ம ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணதை அப்படியே வந்து வாலில் ஸ்டிக் ஆகுது, அதனால் நீங்கள் நல்லா வைப் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் பிளேஸ் பண்ணுங்கள்.
second pattern. இந்த வால்க்கு நம்ம இதை ஸ்டிச் பண்ண போறோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அந்த டயலாக் இந்த எனக்கு வந்து ரொம்பவே சூட் ஆச்சுங்க. ஏன்னா நான் வந்து செகண்ட் டைம் இந்த ஸ்டென்சில் வாலில் அடிக்கும் போது எந்த பேட்டர்னில் எந்த மாதிரி டிசைனில் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணாமல் பண்ணிட்டோம். அதுக்காக ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லைன் பை லைனாக வைக்கலாம் அப்படின்ட்டு மார்க் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து எப்படி அடிக்கலான்னு ஒரு டிசைன் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. அதன்படி பண்ணிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிரும். இந்த செகண்ட் வாலுக்கு எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு, பட் அடுத்தடுத்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால லேட் ஆகும். அதுக்கப்புறம் செம்ம ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு ஒர்க்கு. எங்கள் வீட்டோடது வந்து வால் வந்து ஒரு ஒரு கலரில் கொடுத்ததால் ஒரே பேட்டர்ன் வைக்க முடியாததுனால நான் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா ஸ்டென்சில்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது செம்மையாக வந்தது. நான் வந்து இதை வீடியோ எடுக்க முடியல, சூப்பராக வந்தது. டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு இது சின்னதாக இருக்கிறதால. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் வந்து ரொம்ப மெஷர்மெண்ட்லாம் இதுக்கு எடுக்கலை. நானே ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்படி தான் இந்த ஸ்பேஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துட்டேன். டக்குன்னு முடிஞ்சிருச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபினிஷிங் இது பார்க்க. அடுத்த பேட்டர்ன் வந்து நான் வந்து சோஃபாவுக்கு மேலே ஒரு பேட்டர்ன் இருக்கணுன்றதுக்காக ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபோர்த்து டிசைன் இது தான். இதுக்கு மட்டும் நான் வந்து ரெண்டு கலரில் கொடுக்கலாம். என்கிட்ட இன்னொரு பெயிண்ட் கலர் இருந்தது, அதை வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லா வந்திருக்கும், ட்ரை பண்ணி தான் இதை பண்ணேன். சூப்பராக வந்திருக்கு ஃபினிஷிங் எல்லாமே. ஓரளவுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது வீடு எல்லாமே முடித்ததுக்கப்புறம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்லவா, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சென்சில்ஸ் வேணா என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம். நீங்கள் யாருக்காவது இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறனால கொடுக்கலாம். இது வந்து யூஸ்வந்த்ரா இல்லை. ஸோ உங்களுக்கு யாராவது பெயிண்டர்ஸ் கேட்டால் கூட நீங்கள் வந்து ரெண்ட்டு கூட கொடுக்கலாம், இதில் ஒரு இன்கமும் இருக்குது. இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ஷீட்டில் கொடுக்கறதால இது வந்து நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோ ஈஸியாக இதுக்கு வந்து கிழியாது, அதனால தான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்கணுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரக்யா வில்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.